வெல்கம் டு அவர் புதிய இயற்கை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கதை நேரம் கதைக்குள்ளே போகலாமா ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் ஒரு அஞ்சு ஆறு மான்குட்டிகளை வளர்த்துட்டு இருந்தாராம் அவருக்கு மான்குட்டிகள்னா ரொம்ப பிரியமா அதனால தன்னுடைய தோட்டத்தில் பயிர் வைக்கிற எல்லா பயிர்களையுமே அந்த மான்குட்டிகளுக்காக மட்டுமே அவர் கொடுத்து பாசமாக ஆசையாக வளர்த்துட்டு இருந்தாராம் ஆனால் தினம் தினம் ஒரு ஒரு குட்டியா காணாம போய்கிட்டே இருந்துச்சாம் என்னன்னு பார்த்தா ஒரு புலி வந்து தினமும் ஒரு ஒரு மான்குட்டியில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான் இதை பார்த்ததும் அந்த விவசாயிக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சான் இவ் நம்ம மான்குட்டிகள் எல்லாம் செத்துப்போச்சே இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இந்த புளி தான் தினமும் வந்து சாப்பிடுது இந்த புளிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சாராம் கடைசியில் அவருக்கு மீதமா இருந்தது ரெண்டே ரெண்டு மான்குட்டி தானா அந்த ரெண்டு மான்குட்டியும் தோட்டத்துல விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துச்சுங்களாம் ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் ஒருன்னு ஒரு சத்தமாக கேட்ட உடனே அந்த மான் மான்குட்டிங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சான் ஐயோ என்னமோ சத்தம் கேட்குது சொல்லி சுத்தி முத்தி பாத்துச்சிங்களாம் பார்த்தா அங்க ஒரு புலி மறைஞ்சி இருந்து இந்த மான்குட்டிகளை பார்த்துட்டு உம் இன்னைக்கு எப்படியாவது இந்த மான்குட்டிகளை சாப்பிட்டுருந்தோம் நல்லா ரெண்டு மாட்டி இருக்கு நம்ம சாப்பிட்டதெல்லாம் சுவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பதுங்கி பதுங்கி மெதுவா இந்த மான்குட்டிகள் கிட்ட வந்துச்சான் வரதை வந்து இந்த ரெண்டு மான்குட்டிகளும் சுத்தி சுத்தி பார்த்து தேடும்போது இந்த புளி எந்த பக்கத்துல இருந்து வருதுன்றதை பார்த்திருச்சிங்களாம் பார்த்த உடனே ஒரே பதட்டம் அதுங்களால தாங்கவே முடியலையாம் எடுத்துச்சான் ஓட்டம் ஆனால் இதை பார்த்ததும் அந்த புளி சம்மக்கம் வந்துட்டு அந்த மான்குட்டிகளை பின்னாடியே துரத்திக்கிட்டே போச்சான் பின்னாடியே துரத்திக்கிட்டே போச்சான் துரத்திக்கிட்டே போகும்போது அந்த மான் குட்டிங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி எஸ்கேப் ஆகிடுச்சான் அப்போது இந்த பின்னாடியே போன புளி போயிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணியிருந்தாராம் ஒரு நெட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த புளிக்காக எப்படியாவது இந்த புளியை சிக்க வைக்கணும்னு இந்த மான்குட்டிங்க விவசாயங்கிட்ட ஓடும்போது இந்த புளி பின்னாடியே போய் அந்த நெட்டில் மாட்டிக்கிச்சான் மாட்டிட்ட உடனே அந்த விவசாயிக்கிட்ட அந்த புளி சொல்லிச்சான் என்னை விட்டுடு ப்ளீஸ் என்னை விட்டுடு நான் பாவம் தானே என்னை ஏன் இப்படி பிடிச்சி வச்சிருக்க என்னை விட்டு நான் அமைதியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விட்டுடு விட்டுடு பாவம்னு சொல்கிறியே இத்தனை நாளாக நான் ஆசையாக வளர்த்த மான்குட்டிகளை நீ சாப்பிட்டியே அது பாவம் இல்லையா உனக்கு மற்றவங்களுக்கு செய்யும்போது தெரியல உனக்கு வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி அந்த புலிக்கிட்ட சொன்னாரான் அதுக்கு அந்த புலி சொல்லிச்சா சரி சரி என்னை ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுடு நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த விவசாயி சொன்னாரான் நீ இனிமே முன்னால் என் மான்குட்டிகளுக்கோ எனக்கோ இந்த ஊர் மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல சொல்லி சத்தியம் பண்ணி கொடு அப்போ நான் அவனை விடுவேன் சொன்னாரான் உடனே அந்த புலி மண்டியிட்டு அந்த விவசாயிக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துச்சான் நிச்சயமா இதுக்கப்புறம் என்னால் இந்த ஊர் மக்களுக்கோ உன் மான்குட்டிகளுக்கோ உனக்கோ எந்த ஆபத்தும் வராது சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் காட்டுக்கே போய்டுறேன் என்னை விட்டுடு இனிமேல் நான் வரமாட்டேன் நான் பண்ண தப்பு தான் எனக்கு ஒரு அந்த கஷ்டமாரி தானே அந்த மான்குட்டிகளுக்கும் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான் சொன்ன உடனே அந்த விவசாயி பார்த்துட்டு சரி சரி ஓகே ஓகே விட்டுடுறேன் ஆனால் திரும்ப இந்த பக்கமே வரக்கூடாது திரும்பி கூட பார்க்க சொல்லிட்டு அந்த கேஜை திறந்து விட்டாலாம் அமைதியாக அந்த புளி திரும்பவும் காட்டுக்குள்ளவே போயிடுச்சான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா தன்மீனை தண்ணி சுடும் நம்ம ஒருத்தருக்கு கேடு செய்யணும்னு நினச்சோன்னா அந்த கேடு நம்மளுக்கே வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கூட நிறைய பேர் நம்மளை வந்து வீழ்த்தணும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த பிளான் எதுவுமே கண்டிப்பாக பழிக்காது அது அவங்களுக்கே தான் போய் சேரும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு கடவுள் நிச்சயமா அந்த கேடு எல்லாம் அவங்களுக்கே தான் போயிடும் மான்குட்டிகளை காப்பாற்ற வந்த விவசாயி போல் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்க அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல நிச்சயமாக நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தோன்னா அது போதும் நம்ம வாழ்க்கை எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கும் தன்வினை தன்னை சுடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் இதே போல் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்